எக்ஸ் 2.5 கொஸ்டின் நம்பர் 6 எக்ஸ் பவர் 5 இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்டகிரல் எக்ஸ் பவர் 5 இன்ட்டு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இ பவரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அப்போ வெறும் எக்ஸ்ன்னு இருந்தால் கூட ஈஸியாக பண்ணலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருந்ததுனாக்கா இதை ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். ஈயோட பவரில் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அதை டீன்னு எடுத்துக்கலாம். டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டிடி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x இன்ட்டு டிஎக்ஸு. ஸோ அப்போ இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா டிடி பை 2 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு நம்மளுக்கு மாறிடும். ஸோ இந்த மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்புறம் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி பிரிக்கலாம்? இங்கே பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ இங்கே ஒரு எக்ஸ் தேவைப்படுது. எக்ஸ் பவர் 5லேருந்து ஒரு எக்ஸ் அந்த பக்கம் எடுத்து விட்டுலாம். அப்போ இன்டகிரல் எக்ஸ் பவர் 4 இன்ட்டு இ பவர் எக்ஸ் ஸ்கொயரு இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு. ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா இங்கே இ பவர் டீன் ஆயிரும். டி ஸ்கொயருங்கிறது எக்ஸ் பவர் 4. அப்போ இது நம்மளுக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது? இன்டகிரல் டி ஸ்கொயர். இது இந்த எக்ஸ் பவர் 4ங்கிறது டி ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது டிஏ இன்ட்டு டிஏ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுங்கிறது டிடி பை 2. அப்போ டிடி பை 2. அப்போ இது ஃபுல்லாமே டி ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு. அப்போ 1/2 இன்டகிரல் டி ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் டிஏ இன்ட்டு டிடி நம்மளுக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு டீயோட பவர் 2 இருக்கிறதுனால கிரேட்டர் தன் 1 இருக்கிறதுனால பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ பெர்னோலிஸ் ஃபார்முலா நம்மளுக்கு என்ன? இன்டகிரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் யூ டேஸ் வி 1 ப்ளஸ் யூ டபுள் டேஸ் வி 2 மைனஸ் யூ ட்ரிபிள் டேஸ் வி 3 எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது? ஸோ யூ அப்படிங்கிறது டி ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ யூ ஈக்குவல் டு டி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு டிவி மிச்சம் இருக்கிறதுலாம் டிவி. டிவிங்கிறது இ டிவி ஈக்குவல் டு இ பவர் டி இன்ட்டு டிடி. ஸோ இந்த 1/2ங்கிறது காமனாக எல்லாத்துக்கும் 1/2 காமனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம போடும்போது என்ன ஆகுது? யூ டேஸ், யூ டேஸுங்கிறது 2t. யூ டபுள் டேஸ் டிஏ டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா இப்போ 2. யூ ட்ரிபிள் டேஸ் போடும்போது கான்ஸ்டன்ட்னால 0. அப்போ யூ டபுள் டேஸ் வரைக்கும் வரும். அப்போ இந்த 2-3 டேர்ம் தான் நம்மளுக்கு வரும். இந்த ஆளெலாம் 0 ஆகிடும். இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இன்டகிரல் டிவி இன்டகிரல் இ பவர் டி இன்ட்டு டிடி. இ பவர் டி இன்டகிரேட் பண்ணால் இ பவர் டி தான். அப்போ வி இன் வி வந்து இ பவர் டி. வி 1 இதை எகைன் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இ பவர் டிஏ தான். வி 2 இ பவர் டி தான். ஸோ யூ டபுள் டேஸ் வரைக்கும் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ வி 2 வரைக்கும் இருந்தால் போதும், மீதி தேவையில்லை. ஸோ அப்போ பெர்னோலிஸ் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுது? ஸோ இதை அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். 1/2 இன்டகிரல் டி ஸ்கொயர் இ பவர் டி இன்ட்டு டிடி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு யூ இன்டி வி இ பவர் டி இன்ட்டு டி ஸ்கொயர். எல்லாமே இ பவர் டி தான் இது. அப்போ இ பவர் டி இன்ட்டு டி ஸ்கொயர் மைனஸ் யூ டேஸுங்கிறது 2t. அப்போ 2t இன்ட்டு இ பவர் டிஏ. அடுத்தது ப்ளஸ் யூ டபுள் டேஸுங்கிறது 2. அப்போ 2 இன்ட்டு இ பவர் டிஏ. இந்த வி 1 வி 2 எல்லாமே இ பவர் டி தான். ப்ளஸ் சிங்கிறது கான்ஸ்டண்ட்டு. ஸோ இதில் இ பவர் டி வெளியெடுத்துருங்க. இ பவர் டி வெளியெடுத்துட்டிங்கன்னா அப்போ உள்ளே என்ன இருக்கும்? ஸோ உள்ளே வந்து டி ஸ்கொயர் மைனஸ் 2t ப்ளஸ் 2 ப்ளஸ் சி. டீங்கிறது நம்மளாக எடுத்துட்டது டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அதனால் சமுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். அப்போ இந்த பை 2 இருக்கும். இந்த பை 2ங்கிறது 1/2 எல்லாத்துக்கும் காமன் இல்லையா? அதனால் இந்த இடத்துல 1/2 நம்ம போடணும். அப்போ இந்த இடத்துல பை 2. அப்போ இன்டகிரல் எக்ஸ் பவர் 5 இன்ட்டு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸுங்கிறது இ பவர் டிக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் நம்ம போடணும். அப்போ இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு இந்த டிக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போட்டிங்கன்னா ஸ்கொயர் இருக்கிறதுனால எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 இன்ட்டு டிக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் சி. அப்போ கொஸ்டின் நம்பர் 6க்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா இதான் கொஸ்டின் நம்பர் 6க்கு உண்டான ஆன்சர். இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் சிங்கிறதான்
question number 6 kundana answer. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக இன்னும் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.